லென்ஸ் வாங்க போகிறேன், செம்மையான பிளரான ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி, எந்த லென்ஸ் வாங்கினா அதிக பிளர் கிடைக்கும், ப்ளாகிங் பண்ணணும், ப்ளாகிங் வீடியோ எடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரி லென்ஸ் வாங்குறது. வெல்கம் பேக் டு போட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கேமராக்கு லென்ஸுக்கு என்ன உறவு சொந்த பந்தம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுறது அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது அதிக பிளரான போட்டோ எடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம எந்தெந்த பர்பஸ்க்கு எந்தெந்த கேமரா, அதாவது கேமரா லென்சஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வச்சிருக்கிறது கையில வச்சுக்க வந்து ஒரு ஜூம் லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து இதோட கரெக்டான சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். இது அப்படியே நம்ம ஜூம் பண்ணா வைக்கலாம், கெத்தா இவ்வளோ பெருசா இருக்கும், போறவங்கலாம் ஆத்தாடி இவ்வளோ பெரிய கேமராவா அப்படின்னு நினைப்பான். சரி, இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து எனக்கு பார்க்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த லென்ஸ் யூஸ் பண்றது, எந்த டைப்பான லென்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் அதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கரெக்டா டெய்லி 4:30 நம்ம சேனல் ஒரு வீடியோ வந்து குடுகுன்னு ஓடி வந்து பார்த்தவங்களுக்கு நன்றி. இனிமே பாக்குறவங்க கரெக்டா பாத்துருங்க. இருக்கு அப்பச்சர் அப்படின்னா என்னன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பச்சர்னா அதாவது அந்த அப்பச்சர்னா ஒரு லைட்டை வந்து அந்த லென்ஸ் பாடிக்குள்ள வந்து லென்ஸ் வழி பாடிக்குள்ள எவ்வளவு லைட் வந்து கடத்தி விடணும் அப்படின்றது அந்த அப்பச்சரோட வேலை. இந்த அப்பச்சர் பெருசாக பெருசாக நல்ல லைட் வந்து உள்ள வரும், அப்பச்சர் கம்மியாக கம்மியாக லைட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இந்த அப்பச்சரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது சாம்பிளுக்கு வந்து நம்ம கையை கண்ணை பாத்துக்கோங்க. கண்ணு வந்து நம்ம நார்மலா பார்க்கும்போது எவ்வளவு வெளிச்சம் கிடைக்குதோ, சில டைம் வந்து வெளிச்சம் கம்மியா இருக்கும்போது நம்ம நல்லா கண்ணை ஜூம் பண்ணி அப்படி விரிச்சு பார்த்தோம்னா நல்ல வெளிச்சமா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த அப்பச்சரோட வேல்யூ. இப்போ வந்து நமக்கு நல்ல லைட் வேணும்னா நல்ல அப்படி அந்த அப்பச்சரை வந்து பெருசாக்கி பார்க்கணும், கம்மியான லைட் இருந்தால் நார்மலா இப்படி பார்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன லென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தாரலாம். ஒண்ணு வந்து கிட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லா கேமரா வாங்கும் போது அது கூடவே கிடைச்சிடும். அடுத்து வந்து பிரைம் லென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிரைம் லென்ஸ் வந்து என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் பார்த்துலாம் வாங்க. ஃப்ரேம் லென்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஜூமும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, 10 பைசா ப்ரோஜனம் இல்லை அப்படின்னு வந்து நீ நினைக்காதீங்க. அந்த கிட் லென்ஸ் தான் 10 பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லாதது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஃப்ரேம் லென்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் லென்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ பட்ஜெட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் லென்ஸ் வாங்கலாம். இந்த ஃப்ரேம் லென்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இப்படி எவ்வளோ தூரம் இப்படி கவர் ஆகுதோ, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பார்க்கும்போதே எவ்வளோ கவர் ஆகுதோ அவ்வளோக்கு வந்து இந்த ஃப்ரேம் லென்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் ஜூம் லென்ஸ் வந்து அப்படி இருக்காது. இந்த ஃப்ரேம் லென்ஸில் வந்து அது குறிப்பிட்ட, அதாவது ஃபிக்ஸடான ஒரு லென்ஸ். இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் மட்டும் தான் பண்ணுமே தவிர ஜூமெல்லாம் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த கேமராவில் வந்து இந்த லென்ஸை போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பிளர்ரான பொக்கே ஃபோட்டோலாம் ஒழுகும். சில ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் லென்ஸாக தான் இருக்கும். அதோட அப்பச்சர் வேல்யூ அப்படின்றது 1.8 வரைக்கும் இந்த அப்பச்சர் வேல்யூ வந்து இந்த ஃப்ரேம் லென்ஸ் இருக்குது. இதனால் என்ன யூஸ்னா, நல்ல செம்மையான பிளர்ரான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதாவது அப்பச்சர் வேல்யூ வந்து எவ்வளவுக்கு குறையுதோ, அதாவது 1.8, 1.4 இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கேற்ற மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நல்லா கிடைக்கும். அதாவது நல்ல பிளர்ரான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சாம்பிள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அது போய் பார்த்து வந்துடுங்க. ரெண்டாவது விஷயம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூம் லென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஜூம் லென்ஸோட யூஸ்ஃபுல் என்னன்னா, இந்த பிரேம் லென்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா முதல்ல, இந்த பிரேம் லென்ஸ் வந்து பிக்சர்டா இருக்கும், நல்லா பொக்கையான போட்டோஸ் தரும். ஆனா இந்த ஜூம் லென்ஸ் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஜூம் லென்ஸ் 70 ஒரு 300 வச்சுக்கோங்க, சாம்பிள் வச்சுக்கோங்க, அந்த லென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் மேபி அந்த லென்ஸ் தான் எடுப்பேன். இந்த 70 mm 300 mm வரைக்கும் அந்த இது வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ ஜூம் பண்ணால் நல்ல பிளரான ஃபோட்டோ கிடைக்காது அப்படின்னா சூப்பரான பிளரான ஃபோட்டோ கிடைக்கும். இந்த ஃப்ரேம் லென்ஸ்க்கு ஈக்குவலாக கொடுக்கறது, அதாவது ஈக்குவலாக இருக்கிறது என்னன்னா இந்த ஜூம் லென்ஸாக. ஏன்னா சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து 70 எடுக்கிறோம், 70 ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னு நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த 300 ஜூம் பண்ணி நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்து கொஞ்சம் பேக்கில் தள்ளி நின்று, இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு அப்படின்னா, இங்கே அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, பேக்ரவுண்ட் இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு வைங்களேன், இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து இங்கே எடுக்கிறத விட்டு, இங்கே 70 எடுக்கிறத விட்டு தள்ளி நின்று 300 ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துறாங்களே, செம்மையான பிளரான ஃபோட்டோ கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்து இந்த சாம்பிள் ஃபோட்டோ தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 70 போய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நான் கொஞ்சம் பேக்கில் தள்ளி வந்து 300, அதாவது 300 mm வச்சு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது ரெண்டோட டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து, அதாவது பிளர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஜூம் லென்ஸோட யூஸ் வந்து என்னென்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூம் லென்ஸ் வாங்கலாமா பிரைம் லென்ஸ் வாங்கணும், இதோட வேலை என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. இந்த
இந்த பிரேம் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். மேக்ஸிமம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும், அப்புறம் அப்பச்சர் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தால் நல்லா இருக்கும், நல்ல லைட்டிங் கிடைக்கும். சரி, இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ளாகிங் பண்றாங்க பாத்தீங்களா, ப்ளாகிங் பண்றவங்களுக்கு வந்து இந்த அது வந்து இந்த பிரேம் லென்ஸ் வந்து நல்லா யூஸா இருக்கும். அதுல வந்து பிரேம் லென்ஸ்ல 50 mm தான் இருக்கா, அதோட அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா 50 இல்லை 11, 13, 28 அந்த மாதிரி ரொம்ப பிரேம் லென்ஸ்லாம் இருக்கு. இந்த பிரேம் லென்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ வந்து 50 mm அப்படின்னா இவ்வளோக்கு வந்து நமக்கு வந்து அந்த லென்ஸ் கேமராவில் வரும், கேமரா பாடியில் வரும்னு வைங்களேன் ஸ்க்ரீனில். இப்போ ஒரு சாம்பிள் தான் சொல்கிறேன், இது வந்து ப்ரொஃபஷனலாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 28 வாங்கினோன்னா இந்த அளவுக்கு கவர் ஆகும், இந்த அளவுக்கு அந்த போர்ஷன் வந்து கவர் ஆகும். அடுத்து வந்து 11 வாங்கினோம்னா இந்த அளவுக்கு போர்ஷன் கவர் ஆகும். அப்போ ப்ளாகிங் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி லென்ஸ் வேணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்படி பேசுகிற மாதிரி எடுக்கிறோம்னா 50 mm சூப்பரான பிளரான பேக்ரவுண்டு கிடைக்கிறதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. ஜூம் லென்ஸ் வந்து எதுக்குன்னா கண்டிப்பாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களை வச்சு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும், பிளரான ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வந்து ஜூம் லென்ஸ் வாங்குறது என்ன பொறுத்தளவு நல்ல ஒரு இதாக விஷயமான சொல்லுவேன். சில கல்யாண வீட்டிலலாம் நம்ம நல்லா ஜூம் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா சாம்பிள் ஃபோட்டோ, அந்த சாம்பிள் ஃபோட்டோ மாதிரி நல்ல சூப்பரான பிளரான ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் சூப்பரான லென்ஸ் வந்து ஜூம் லென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட் லென்ஸ் காசு இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஜூம் லென்ஸ் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. பிரேம் லென்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணது வரைக்கும், அதாவது மேனுவல் ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல வந்து நான் யூஸ் பண்ணல லென்ஸ்ல வந்து அப்பச்சர் வேல்யூ அப்படின்றது 1.8 வரைக்கும் இருக்கு கேனான் லென்ஸ். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000-10,000 உள்ளதாக வரும். இப்போ நம்ம ஒரு கேமரா வந்து ஒரு 20-30,000 போன வீடியோ போட்டோம்னா அந்த 30,000 ஒரு கேமரா வாங்கினோம்னா இந்த 5-10,000 வரைக்கும் செலவு பண்ணோம்னா ஒரு நல்ல லென்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி நீ செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் ஒரு 1,000 ரூபாயிலிருந்து ஒரு 6,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து இந்த பிரேம் லென்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் ஜூம் லென்ஸும் 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஆனால் பில்டு குவாலிட்டியை பொறுத்தளவு நல்ல பில்டு குவாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் போகணும். ஆனால் நான் பேசிக்காக படிக்க தான் போகிறேன் அப்படின்னா ஒரு 5,000-10,000 ரூபா போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதோட அப்பச்சர் வேல்யூ அப்படின்றது மேக்ஸிமம் வந்து ஒரு 4.4 சம்திங் இருக்கும். இது ரெண்டோட யூஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சூப்பரான செம்மையான அட்டகாசமான ஒரு வீடியோட நாளைக்கு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, சீ யூ.